குட் மார்னிங். இப்போது நான் வந்து ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு அஃபன்ஸ் காக்னிசபிளா நான் காக்னிசபிளா, பெயிலபிளா நான் பெயிலபிளா, ட்ரையபிள் பை விச் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு பார்க்கணுன்னா இந்தியன் பீனல் கோடு இருக்குதுன்னா சிஆர்பிசியில் லா டெய்லி எண்டில் ஒரு ஷெடியூல் இருக்குது, அது ஷெடியூலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதை வச்சு தான் அந்த அஃபென்ஸ் பெயிலபிளா நான் பெயிலபிளா நான் காக்னிசபிளான்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம், விச் ட்ரைபல் பை விச் மேஜிஸ்ட்ரேட். அதர் தென் தி ஐபிசி அஃபென்சஸ்ன்னா அதில் மூணு கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஒன்று, பனிஷ்மெண்ட் அப் டு 7 இயர்ஸ். 7 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற எல்லா தண்டனையும் காக்னிசபிள், நான் பெயிலபிள், ட்ரைபல் பை செஷன்ஸ். 7 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் அது வந்து காக்னிசபிள், நான் பெயிலபிள், ட்ரைபல் பை மேஜிஸ்ட்ரேட். 3 இயர்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் காக்னிசபிள், பெயிலபிள் அண்ட் எனி மேஜிஸ்ட்ரேட் மே பி ட்ரைடு. இதுதான் அது. இதில் வந்து ஒரு ட்ரையல் வந்து எத்தனை வகையாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடத்தப்படுகிறதுன்னு கேட்டால், ஒன்று சம்மன் கேஸாக நடத்துகிறாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை. அடுத்த கேட்டகரி வந்து சம்மரி ட்ரையல் கேட், அதுக்கடுத்தது வாரண்ட் கேஸ், அதுக்கடுத்தது ட்ரைபல் பை செஷன்ஸ் கோர்ட். இதில் சம்மன் கேஸுக்கும் சம்மரி ட்ரையலுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான், ஆனால் வாரண்ட் கேஸில் 2 கேட்டகரியாக வரும். மறுபடியும் கம்ப்ளைண்ட் அப்பான் போலீஸ் ரிப்போர்ட்டு, கம்ப்ளைண்ட் பை பப்ளிக் சர்வெண்ட் ஆர் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டி, அது அடுத்தது. அதே மாதிரி செஷன்ஸ் கோர்ட்லேயும் 2 கேட்டகரிஸ் ஆஃப் ட்ரையல் வரும், ஒன் அப்பான் போலீஸ் கம்ப்ளைண்ட், அதர் ஒன் பை தி பப்ளிக் சர்வெண்ட் ஆர் ப்ரைவேட்டு கம்ப்ளைனண்ட் இண்டிவிஜுவல். இப்போது இந்த சம்மன் கேஸுக்கு மெயினாக என்னென்னா, சம்மன் கேஸில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க, கொஸ்டீனிங் தான் நடக்கும். அது சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன், குற்றத்தினுடைய சாராம்சத்தை மாத்திரம் கேட்டு நீ தப்பு பண்ணியானு, எப்போ மாட்டை பட்டையாக தெரிய வச்சியா, ரோட்டில் சண்டை போட்டியா, இப்படி தான் அதை ஷார்ட்டாக சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன் தான் இருக்கும். அதுதான் சம்மன் கேஸில் ட்ரையல். அதில் டிச்சார்ஜே கிடையாது. அவள் ப்ளீட் கில்ட்டினா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, நாட் ப்ளீடு கில்ட்டின்னா அது வந்து ட்ரையல் எடுத்து அது வந்து முடிச்சிடும். அதான் யூஸ்வல் ப்ரொசீஜர். சம்மரி ட்ரையலுக்கு என்ன விசேஷம்னு கேட்டால், எந்தெந்த அஃபென்சஸ் எல்லாம் சம்மன் கேஸில் வராதோ சில அஃபென்சஸ்ஸை வந்து கோர்ட்டு நினச்சிதுன்னா சம்மரி ட்ரையலாக விசாரிக்கலான்னு ஒரு கேட்டகரி ஆஃப் அஃபென்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து 379, 380, 381, 456, 457, இந்த மாதிரி தெஃப்ட் 411, 414, 411னால் திருட்டு பொருளை வாங்குறது, 414னால் திருட்டு பொருளை பணமாக்கிறதுக்கு உதவி செய்கிறது, இது இல்லாமல் கேட்டல் ட்ரெஸ்பாஸ் ஆக்டில் வந்து ஒரு ப்ரொவிஷன் வச்சு இதெல்லாம் வந்து அது 3 இயர்ஸுக்கு மேலே, அதாவது சம்மன் கேஸ் இல்லை, அது வாரண்ட் கேஸாக இருந்தாலும் கோர்ட் நினச்சா சம்மன் கேஸாக நடத்தலாம். இதில் என்ன, சம்மரி ட்ரையரில் வந்து 3 மாதத்துக்கு மேலே தண்டனை கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் சில நேரத்தில் 3 மாதத்துக்கு மேலே தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா அந்த மேஜிஸ்ட்ரேட்டு வந்து அந்த கேஸை, இல்லை இல்லை இது சம்மரி ட்ரையலாக நடத்த முடியாது அப்படின்னு அது வாரண்ட் கேஸாகவே நடத்திடலாம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். வாரண்ட் கேஸில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கோர்ட்டில் வந்து 207 கப்ளை பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்ட உடனே முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, டிச்சார்ஜுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் மேஜிஸ்ட்ரேட். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இஃப் தேர் இஸ் நோ மெட்டீரியல், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா டிச்சார்ஜ் பண்ணணும், அல்லைன்னா அடுத்தது சார்ஜ் பண்ணணும். அதான் டிச்சார்ஜுக்கு பெட்டிஷன் போட சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தான மேஜிஸ்ட்ரேட், ஸ்டாச்சுச்சரி கமாண்ட் இருக்குது அதில், அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து செஷன்ஸ் கேஸில் என்னன்னு கேட்டால், அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, செஷன்ஸ் கோர்ட்டு மற்ற கோர்ட்டுக்கு இருக்கிற வித்தியாசம், ஓப்பனிங் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு 207 கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா, 208 கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா, போல 207 வந்து போலீஸ் ரிப்போர்ட்டு, 209 ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் ஆஃப் த ப்ராசிக்யூஷன், அரசாங்க வழக்கறிஞர் வந்து இது என்ன மாதிரியான கேஸு, இது வந்து கிஸ்ட் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் கேஸை சொல்லிவிட்டு, அது வந்து சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸாலா இல்லை ஐ விட்னஸ் டைரக்ட் எவிடன்ஸில் நிரூபிக்க போகிறோமானு அவங்க சொல்லணும். அதுக்கப்புறம் சேம் கொஸ்டின் அரைசஸ் என்ன வரும், ஃப்ரேமிங் ஆஃப் த சார்ஜ் ஃபஸ்ட்டு வராது, டிச்சார்ஜ் தான் வரும். மெட்டீரியல் இல்லைன்னா டிச்சார்ஜ், மெட்டீரியல் இருந்ததுன்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ், அங்கேயும் பெட்டிஷன் போடணுன்ற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது செஷன்ஸ் கோர்ட்டு விசாரிக்கக்கூடிய சார்ஜ் இல்லை, இது லோவர் கோர்ட்டில் தான் சார்ஜ் விசாரிக்கிற அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதுன்னா, அவர் அந்த செஷன் ஜட்ஜி சார்ஜை ஃப்ரேம் பண்ணி லோவர் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு அனுப்பணும், அது அப்படியே அனுப்பக்கூடாது. அதுதான் வந்து ஒரு விசேஷமான ப்ரொவிஷன். இது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் எதில் இருக்குதுன்னு கேட்டால், இந்த செஷன்ஸ் கோர்ட்டில் நீங்கள் வந்து விட்னஸஸ் எல்லாம் வந்து நான் சைமில்டேனியஸில் தான் கிராஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் டெஃபர் தான் கிராஸ் பண்ணலாம். நான் இப்போவே கிராஸ் பண்ண மாட்டேன், எல்லா விட்னஸும் விசாரிச்சுருங்க, அப்புறமா நான் கிராஸ் பண்ணுறேன்ற ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு செஷன்ஸ் கோர்ஸில் இருக்குது. இவ்வளோ முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காலை வணக்கம்.